அவருடைய அவதார திருநாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு கண் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறார். இலவசமான கண் சிகிச்சை முகாம் நடத்த அருள்படுகிறார். அந்த அருள்பாடுக்கு அவ்வளவு பெரிய அருள் உண்டு. இதனால்தான் அன்னை ஆதிபராஜத்தினுடைய அவதார திருநாளை நாம் எல்லாம் மார்ச் 3 நாள் கொண்டாடுகின்ற மனநிலையே இருக்கின்றோம். பசிப்பிணி தீர்க்குகிறாள், உடற்பிணியை தீர்க்குகிறாள், உள்ள பிணிகளை நீக்குகிறாள், ஏழை எளியவர்களுக்கு முதன்மை தருகிறாள். ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில், பசித்தவனிடத்திலே மீன் என்கின்ற உணவை கொடுக்காதே, மீன் பிடிப்பதற்குரிய தூண்டிலே கொடு என்பது ஒரு பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை சாப்பாடு போட்டு விட்டால் மட்டும் போதாது, அவன் தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பது அந்த ஆங்கில பழமொழிய பொருள். அதே போல அம்மா ஏழையானவர்களுக்கு சாப்பாடு போடுவது மட்டுமில்லை, உபகரணங்கள் வழங்குகிறாள், தொழில் தொடங்குவதற்குரிய உபகரணங்களை வழங்குகிறாள். அவருடைய அவதார திருநாளை ஒட்டி வெறும் மேடை பேச்சும் அது பஜனை செய்வதை மட்டும் பயனில்லை, ஏழை எளியவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பது அம்மாவுடைய திருவுள்ளம், அம்மாவுடைய அருளானே. ஆகினாலே அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய அருட்பார்வையினாலே நாம் நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீக்கிக் கொள்கிறோம். உள்ளத்து அழுக்கை அருட்புறனால் துடைத்தனை என்று சொல்லுவார். உள்ளத்திலே உள்ள அபிராமன் தான் இப்படி சொல்லுகிறது. உள்ளத்திலே உள்ள அழுக்கைகளை எல்லாம் அருளாகி புனலினாலே தண்ணீர்னாலே கழுவிடுகிறாய் அம்மா என்று சொல்லுகிறார். அப்படி அவருடைய அருட்பாருக்கு அவர் பெரிய சக்தி உண்டு. ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி UK சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.